அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது பெரியவர் பழங்கலப்பை அவர்கள் பேசுவார்கள். ஐயா பழங்கலப்பை அவர்களுக்கு வழிவிடுங்க. தயவு செய்து ஐயாவை பத்திரமா மேலே எடுங்க. அவங்களை பாதுகாப்பா மேல கூப்பிடுங்க. தமிழ்நாட்டை சீரமைக்க இருள் மண்டி கிடக்கும் தமிழ்நாட்டிற்கு விடிவெளியாக தமிழ்நாட்டு அரசியலில் ஊழலை ஒழிக்கின்ற உலக நாயகனாக மக்கள் நீதி மையத்தை தொடங்கி இங்கே வந்திருக்கின்ற பெருமைக்குரிய அதன் தலைவர் கமல் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த ஊழல் அகற்றுகின்ற பணியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அதனுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, குழுமி இருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே, குளத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல். ஆனால் கடல் இடம்பெயர்ந்து வந்துவிட்டதோ என்று எண்ணுகிற அளவிற்கு ஒரு மாபெரும் கூட்டம் இங்கே இருக்கிற பெரிய சிக்கலே, பெரும் திரளான கூட்டம் நிற்க இடமில்லாமல் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு. ஆகவே நான் சொல்லுகின்றேன், இதோடு ஸ்டாலினுடைய கதை முடிந்து விட்டதோ என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பணம் கொடுத்து ஆள் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அதை செய்வதற்கு இங்கே மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் என்று அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த கூட்டத்தை வழி செய்ய முடியாமல் நாம் திணறிக் கொண்டிருக்கின்றோம். நான் ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். தலைவர் கமல் அவர்கள் பேச இருக்கிறார்கள், அதனாலே சில மணித்துளிகள் மற்றும் ஒன்று இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லுவதற்கு நான் விரும்புகின்றேன். ஊர் ஊராக போய் ஸ்டாலின் அதிமுகவை நிராகரிப்போம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக, ஊர் ஊராக போய் அதிமுகவை நிராகரிப்போம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். நான் சொல்கிறேன், அதிமுக நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதில் எந்த கருத்து மாற்றமும் இல்லை. ஆனால் அதை சொல்வது நீயா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ராமன் ஆட்சி வர வேண்டும் என்பதிலே எல்லாருக்கும் கருத்து உடன்பாடு உண்டு. அதனாலே தான் மூன்றாவது அணி இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ராவணனை அகற்ற வேண்டும் என்று மாரீசனும் தடாகையும் சொல்லக்கூடாது, ராமன் சொல்ல வேண்டும். ஆகவே நான் சொல்லுகிறேன், அதிமுகவை நிராகரிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொல்லக்கூடாது, அதிமுகவையும் ஸ்டாலினையும் நிராகரிக்க வேண்டும் என்று கமல் சொல்லுவார். இதில் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன என்றால், ஒரு பெரிய கட்சி 10 சின்ன கட்சிகளை சேர்த்து கொண்டு விட்டால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் தான் போட்டி என்றும், இவர்கள்தான் வெல்வார்கள் என்றும், நேரிய பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற கட்சிகள் எல்லாம் பி டீம்கள் என்றும் சொல்லப்படுகின்ற ஒரு கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், திமுகவுக்கு மாற்று அதிமுகவா, தீவட்டி கொள்ளைக்காரனுக்கு மாற்று தீவட்டி கொள்ளைக்காரனா, அது நேரிய அரசியல் இல்லையா? மாற்று அரசியலை தருவதற்காகத்தான் கமல் அரசியலுக்குள் வந்திருக்கிறார். நேரிய அரசியலை தர வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறார். 50 ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செய்தீர்கள்?
அப்பன் கொள்ளையடித்து, மகன் கொள்ளையடித்து, பேரன் கொள்ளையடித்து, பேரனுக்கு பேரனும் கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற வாரிசு அரசியலை திராவிட பேரரசு என்கின்ற பெயரால் நீங்கள் உருவாக்கி இருப்பீர்களே. ஆனால் எடப்பாடி சொல்கிறார், எங்கள் கட்சியில் வாரிசு உரிமை கிடையாது, தனித்தனி கொள்ளைகள் தான், அங்கே மட்டும்தான் வழிவழி கொள்ளை நடக்கிறது என்று சொல்கிறார். அப்பன் மகன் பேரன் என்று வரிசை வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்கின்ற முறை திமுக முறை, தனித்தனி தலைவர்கள் என்று கொள்ளையடிக்கின்ற முறை அதிமுகவினுடைய முறை. நான் சொல்கிறேன், இந்த பி டீமுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு ஆட்சி பி டீம் என்பது பிஜேபியினுடைய பி டீம் மக்கள் நீதி மய்யம் என்று சொல்கிறார்கள். பிஜேபியினுடைய பி டீமாக மக்கள் நீதி மய்யம் எப்படி இருக்க முடியும்? காந்தியை கொன்றது ஒரு இந்து பயங்கரவாதி தான் என்று சொன்னவர் கமல். அதனுடைய பொருள் என்ன? பயங்கரவாதம் இந்துக்களிடமிருந்துதான் தோன்றியது என்று எந்த பிஜேபியை எந்த ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக அவர் விமர்சித்தாரோ, சுதந்திர இந்தியாவினுடைய பயங்கரவாதம் பிஜேபியிடமிருந்து ஆர்எஸ்எஸ்லிருந்து தொடங்கியது என்று எவர் கடுமையாக விமர்சித்தாரோ அவர் பிஜேபியினுடைய பி டீமா? நேற்று வாஜ்பாயோடு சேர்ந்தவன் பிஜேபியினுடைய பி டீம் இல்லையாம், இன்று மோடியோடு சேர்ந்து கொண்டிருப்பவன் பிஜேபியினுடைய பி டீம் இல்லையாம். என்ன கட்டாயத்தின் காரணமாக நீங்கள் வாஜ்பாயோடு சேர்ந்தீர்கள் என்று நான் கேட்கின்றேன். ஜெயலலிதா வாஜ்பாயோடு இருந்தார், பிறகு அவர் வெளியே வந்து விட்டார், அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு உடனே கருணாநிதி போய் சேர்ந்து கொள்கிறார். வாஜ்பாய் வந்து விட்டால், ஜெயலலிதா வந்து விட்டால் மன்மோகன் சிங் என்கின்ற நேரிய தலைமை அமைச்சரின் கீழே கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தார் காங்கிரசிலே, அதிலே திமுக பங்கு வகித்தது. இவர்களை சேர்த்துக் கொண்டதனுடைய பாவமாக ஆவண்ணா ராஜா மந்திரியாக இருந்த போது 2G என்கின்ற ஊழலை செய்தார். 170,000 கோடி, அதனுடைய விளைவாக காங்கிரஸ் ஆட்சி முற்றிலுமாக கவிழ்க்கப்பட்டது. மன்மோகன் சிங் கீழே இறங்கினார். ஆகவே நான் சொல்கிறேன், மோடி இதை சொல்லியே ஆட்சிக்கு வந்தார். 2G எவ்வளவு ஊழல் தெரியுமா? 170,000, அதற்கு எத்தனை சைபர் தெரியுமா என்று இந்தியா முழுவதும் கேட்டார். இவ்வளவு பெரிய கொள்ளையை அடித்து விட்டார்களா என்று மன்மோகன் சிங் அடிக்கவில்லை. நம்முடைய திராவிட பேரரசின் திராவிட இயக்க காலை ஆவண்ணா ராஜா செய்த அந்த 2G ஊழலின் விளைவாக காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. மோடி ஆட்சி பீடம் ஏறினார். மோடி ஆட்சி பீடம் ஏறுவதற்கு காரணமாக இருந்தது திமுகவா நாங்களா? நன்றி. சின்னவர் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட எம்ஜிஆரின் அன்பை பெற்ற நம்மவர் இந்த தலைமுறையின் எம்ஜிஆர் இப்பொழுது உங்கள் முன்னாள். பிரியதர்ஷினி உதயபானு அவர்களுக்கு நன்றி. துணை மாவட்ட செயலாளர் கெனி டூக்ரூஸுக்கு நன்றி. பகுதி செயலாளர் திவாகரன், ராஜேந்திரன், வசந்தி, பரமகுரு, சந்தான லட்சுமி அனைவருக்கும் நன்றி. உயிரே உறவே தமிழே, உங்களுக்கு பேசுறேன்.
கருப்பையா அவர்கள் முடித்த விதம் எனக்கு பிடித்திருந்தது. தொடங்குவதில் பீடிகை இருந்தாலும் ஆலாதனையில் முடிக்காமல் அப்படியே அபரட்டா முடிச்சாரு. அது எனக்கு முடிஞ்சிருந்தது. எங்கள் வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு டக்குன்னு அகன்று விடுவோம். அதான் அப்படித்தான் இருக்கணும். நின்று மாறு தட்டி பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். அதன் அடையாளம் இப்பொழுதே தெரிவது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தின் மூலமாக தமிழகத்தை சீரமைக்க முடியும் என்று நம்பும் நியோ பொலிட்டிக் கல்ச்சரல் புதிய அரசியல் பண்பாளர்கள் நாங்கள். அரசியல் மாண்பு என்பதை மாற்றிக்காட்ட வந்திருக்கும் கட்சி நாங்கள் தைரியமாக சொல்லலாம். நாங்கள் கைத்தடிகளை நம்பி வரவில்லை. இங்கே கைத்தடி என்று நான் சொல்வது காந்தியார் வைத்திருந்தது போலவோ பெரியார் வைத்திருந்தது போலவோ கைத்தடி அல்ல. அடிதடிக்கு பயன்படும் கைத்தடி. கொடியுடன் வா என்றால் அது கூடவே தடியையும் எடுத்துக்கொண்டு வா என்று சொன்ன அந்த தந்திரம் புரிந்து விட்டது தமிழர்களுக்கு, தெரிந்து விட்டது, குற்று வெளிப்பட்டு விட்டது. தமிழகத்தை மாற்ற முடியும். சமத்துவமும் சமூக நீதியும் நிஜமாகவே மக்களுக்கு கிடைக்கும் வழி செய்ய முடியும். வாய்ச்சலில் வீரம் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம், செய்து காட்டுவோம் என்று சொல்ல துணிந்த நேர்மையான கட்சி மக்கள் நீதி மய்யம். மக்கள் நீதி மய்யம் நேர்மையாளர்களின் கூடாரம். புதிதாக வரும் நேர்மையான இளைஞர்களுக்கு உண்மையான கோட்டை இது. நாளைய தமிழகத்தின் உண்மை வெள்ளைக்காரர் கட்டினது. இப்பொழுது நாம் எழுப்பிக் கொண்டிருக்கும் கோட்டை நாளைய தலைமுறைக்கானது. அதை நாம் அனைவரும் கல்லெடுத்து போட்டு கட்டியாக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் நடக்க துவங்கிவிட்டன. எங்களை நோக்கி நல்லவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மாறி மாறி ஆண்டவர்களால் வாழ்க்கை மாறவில்லை என்பது நிதர்சனம். அதை பார்த்து அனைவரும் புரிந்து கொண்டு விட்டார்கள். வீதிதோறும் சாக்கடை, ஏரியாதோறும் ஏழ்மை. இதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள். தங்கள் ஏழ்மையை எல்லாம் போக்கிக் கொண்டு உங்கள் ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஏழ்மையின் மியூசியமாக தமிழகத்தை பொருட்காட்சி அருங்காட்சியகமாக அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொருட்காட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பேசுவோம் அப்புறம் வெற்றிக்கு பிறகு. இப்ப எப்படி வெற்றியை நோக்கி போவோம் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கேளுங்கள், அதிமுகவை வெறுப்பவர்கள் அவர்களை பாதி வாக்கு நமக்கு கிடைக்கும், திமுகவை வெறுப்பவர்களின் வாக்கு நமக்கு கிடைக்கும். அது ஒரு பாதி. இப்படி 50% அதிகமான வாக்குகளை பெறப்போகிற கட்சி மக்கள் நீதி மய்யம் என்று மக்களே நம்ப துவங்கிவிட்டார்கள். மக்கள் நீதி மய்யம் என்று மக்களே நம்ப. எங்களுக்கு மக்கள் மத்தியில் பெருகி வரும் பேராதரவினால் தூக்கத்தை இழந்தவர்கள் சிலர், தூதுவிட்டவர்கள் பலர். அவர்களிடம் நான் சொன்னேன், தொடர்ந்து சொல்வேன், கமல்ஹாசன் விற்பனைக்கு அல்ல. மக்கள் நீதி மய்யம் விற்பனைக்கு அல்ல, தமிழ் மக்கள் விற்பனைக்கு அல்ல, தமிழ்நாடு விற்பனைக்கு அல்ல, எங்கள் வாக்குகள் விற்பனைக்கு அல்ல. விற்பனை என்னது எனக்கு ஞாபகம் வந்துட்டு, ஒரு அம்மையார் அற்புதமான வாக்கியங்கள் சொன்னார், அரசியல் இருந்து விலகிறேன் அப்படின்னு. இந்தம்மா அரசியல் என்று உத்தேசிப்பது எதை? இது நாள் வரை அவர்கள் செய்தது அரசியல் என்றால் என்ன அரசியல் செய்தார்கள்?
சமையல் கட்டில் இருந்து சதி வேலை செய்வது அரசியல் என்று ஆகிவிட்டால் அப்ப காந்தி காமராஜர் செஞ்சதெல்லாம் என்னன்னு நினைக்கிறது. சரி சரி தொலைவில் இருக்க இந்த முடிவை 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா தமிழகம் பிழைச்சிருக்குமே. இன்னொரு நல்ல செய்தி சொல்றேன், அப்படி செஞ்சிருந்தா மக்கள் நீதி மையமே வந்திருக்க வேணாம. பெண்களை மதிக்கிறேன் மறக்கவே கூடாது, ஏனென்றால் அதை மறந்துட்டீங்கன்னா சரித்திரம் மீண்டும் நிகழும். அதனால ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து பிஜேபியின் பி டீம் என்று அதற்கு தேவையான பதில் அவர் சொல்லிட்டாலும் எனக்கு கொஞ்சம் இந்த தர்மடிம்பாங்கல்ல அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஆசைப்படுறோம். நல்லது நடக்கும்போது நம்ம கையும் அதில் இருக்கணும்னு. நாங்கள் பாஜகவின் பி டீம் எனும் இந்த விஷம பிரச்சாரத்தை முன்னெடுத்தது திமுக தான். இந்த ஊழல்வாதிகளுக்கு ஒத்துப்போக நான் மறுத்தேன் என்பதே அதற்கான காரணம். வாழ்நாள் முழுக்க பகுத்தறிவாளனாக வாழ்ந்த என் மேல் காவிச்சாயம் பூசுகிறார்கள். நான் நேர்மையில் குளித்தால் காணாமல் போயிடும் அந்த சாயமெல்லாம். நான் இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன், அது அரசியல் நோக்கர்களுக்கு தெரிந்த விஷயம், அதை ரகசியமாக வைத்திருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா கூட்டம் வெளிப்படும். நான் இப்போது சொல்லும் ஒரு ரகசியம் சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது, அதனால் இங்கே சொல்கிறேன். மதவாதத்தை எதிர்க்கிற காங்கிரஸ் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பாஜகவின் திட்டம். இது எல்லாருக்கும் தெரியும், சரியா இருக்க கரெக்டா இல்லையா? இல்ல சரியா சொல்றேன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஊரோடு ஒத்து போகணும். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பதும் அவர்கள் திட்டம். அதுக்கு தெரியும் இல்லையா அவங்க எல்லாருக்கும். அப்படி அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது காங்கிரசுக்கு எம்எல்ஏவோ எம்பியோ கிடைக்காத அளவுக்கு அவர்களுடைய இருப்பை இல்லாத செய்து கொண்டிருக்கும் இவர்கள்தான் பி டீம். இது இந்நேரம் காங்கிரசுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியலன்னா அனுத நாளைக்கு தோல்ல துண்ட மாத்தி போட்டுக்கிட்டு ஓடுவாங்க பழகரப்பை அவர்கள் சொன்னது மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் எது இருக்கோ இல்லையோ வெக்க மாத்திரம் கிடையவே இல்லை. இல்ல தேர்தல் வருகிறது வருகிறது என்பதனால் வலுவான ஜாதிகளை தர பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி குட்டிக்கரணமும் போடணும்னு அப்பவே பிராக்டிஸ் டேபிள் கடையில் பண்ணதுனால எப்படி எப்படி தாமோ சின்ன சின்ன சந்தெல்லாம் அடி பழட்டி சூப்பரா போடுறாரு. இப்ப லேட்டஸ்ட் அல்வா தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது.
இவ்வளவு நாளா இவங்களுக்கு இந்த வன்னியர்கள் கண்ணுக்கு தெரியலையா? அவங்களுக்கு தேர்தல் வரும்போது டக்குன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு அதை உடனே இஸ் எக்ஸலன்சி எக்ஸலன்சி இது கவர்னர் சொல்லி அதை அப்படியே நிறைவேற்றி காத்துறாங்க. நான் இஸ் எக்ஸலன்சி இஸ் எக்ஸலன்சி மாண்புமிகு அந்த கவர்னர் கிட்ட கேட்கிறேன், எங்கள் அரசு பணிக்கு அந்த கவர்னர் கிட்ட கேட்கிறேன், எங்கள் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு 7.5 தன் இளமையெல்லாம் தொலைத்துவிட்ட பேரறிவாளன் விடுதலை விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டது எத்தனை நாள்? தாய் அந்த அற்பாமல் இடஒதுக்கீடு சாத்தியம் இல்லை, இது தெரியும். அது பெரிய கட்சிக்கும் தெரியும், இங்க இருக்கிறவர்களுக்கும் தெரியும், இந்த ரெண்டு பேரும் இருக்கும். ஆனா எப்படி இவர்கள் மக்கள் அவ்வளவு ஏமாளிகளா, ஏமாந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்களா? சாதிப்பவனைக்குத்தான் ஓட்டு போடுவார்கள், சாதிக்காரரை பார்த்து ஓட்டு போட மாட்டார்கள். அது நான் நம்புவது, நான் சொல்லுவது அப்படி போடாதீர்கள் என்பதுதான். சாதிப்பவரை பார்த்து நீங்கள் போடுங்கள், சாதிகள் இருக்கிறது, அது இல்லாமல் போவது அடுத்த தலைமுறை முடிவு செய்ய வேண்டியது. இதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருந்தது அரசியல்வாதி தான், இதை அடுத்து இல்லாமல் செய்ய வேண்டியது இனி வரும் நவபாரதிகள் எல்லாம் சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சாதிகள் இல்லை கடை பாப்பா என்று சொல்ல ஆரம்பித்தால் முன்னுகள் போல் பாப்பா பாட்டு பாடியவர்கள் எல்லாம் கொள்ளு பாட்டிகளாக மாறிவிட்டார்கள். சாதிகள் இல்லை கடை பாப்பா என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்னும் சாதி விளையாட்டுத்தான் விளையாடிக் கொண்டிருக்கிறோம், இடஒதுக்கீடுகள் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறோம். சரி, இங்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா எதிர்கட்சி தலைவர் சொன்னேன்னா அதை வந்து இந்த முதலமைச்சர் செய்கிறார். அற்புதம், ஜனநாயகம் வாழ்கிறது என்பதற்கான ஒரு பேராதாரம் கிடைத்து விட்டது. அப்படின்னா அதோட சேர்த்து நான் ஒரு நோட்டு கொடுக்கிறேன், இதுல பிழையா படிச்சிடாதீங்க, கரெக்டா படிங்க, நான் நோட்டு கொடுக்கிறேன். அந்த நோட்ல நீங்க சொல்ல வேண்டியது என்னங்கிறது நான் எழுதி கொடுத்துறேன். ஊழலுக்கு இடம் கொடுக்காத வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டு வர சொல்லுங்க. இருக்கிற டாஸ்மாக் கடைகள்ல பாதியாவது மூட சொல்லுங்க. ஆற்று மணல் திருத்த நிறுத்த சொல்லுங்க. அதாவது நான் வந்து தசாவதாரம் என்று ஒரு படம் எடுத்தேன், அதுல ஆற்று மணல் கொள்ளையை பத்தி சொல்லிக் கொண்டிருந்தேன். அது எடுக்க கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அப்ப நான் இதை பத்தி எடுக்கிறேன் கேள்விப்பட்டு எனக்கு வாழ்த்து சொல்லவர்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதை ரசிக்கல அவங்க. என்னது நீங்க இப்படி எடுத்திருக்கீங்க, அப்ப எனக்கு பாராட்டு சொன்னீங்க மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு நீங்க ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இல்ல இல்ல, மணல் இல்லாம வீடு கட்ட முடியாதுல்ல அப்படின்னு நியாயம் பேசுறாங்க என்கிட்ட. ஆட்சிக்கு வந்தா அந்த கொள்ளையை அவர்களும் செய்கிறார்கள் என்பதற்கு அதுவே சான்று. இல்லைன்னா அப்பவும் எனக்கு பாராட்டு சொல்லியிருக்கணும்ல, சொல்லல. கல்குவாரி மலைகளை மொட்டையடிப்பதை நிறுத்த சொல்லுங்கள் பாப்போம் ஐயா ஸ்டாலின் அவர்களை. கனிம வள கொள்ளையை நிறுத்த சொல்லுங்கள் பார்ப்போம். கழகங்கள் உருவானது காலத்தின் கட்டாயம், அதை நாம் ஏற்கிறோம். தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம், நானே ரசித்திருக்கிறேன், அரசியல் புரியாத வயதில் ரசித்திருக்கிறேன். கம்யூனிஸ்ட் பெருந்தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள் தன் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார், நான் அண்ணா அவர்களை மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது பார்த்திருக்கிறேன். அது மரணப்படுக்கை என்று சொல்ல முடியாது, ஆனால் அவருக்கு புற்றுநோய்,
மரணம் நிச்சயம் என்று முடிவாகிவிட்ட நிலையில் ஒரு சக அரசியல்வாதியை பார்ப்பது நியாயம் என்பதற்காக நான் சென்றிருந்தேன் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 234 பக்கமும் 43 பக்கத்திலே வரும். சரி, அது மேட்டர் என்னன்னு சொல்றேன். அப்ப அண்ணா அவர்கள் சொன்னாராம், நான் எப்பொழுது எங்களுக்கு ஆட்சி கைகூடும் என்று எதிர்பார்த்தேனோ அதற்கு முன்பாகவே கிடைத்து விட்டது எங்களுக்கு ஆட்சி. எங்கள் கட்சியில் ஊழல் பெருகிவிட்டது. அதாவது நான் வேலை பார்த்துக் கொண்டே சாக வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம், இந்த ஊழலை என்னால் முடிந்தவரை தடுத்துவிட்டு நான் சாக வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி கண் அணைந்திருந்தது என்று பி ராமமூர்த்தி அவர்கள் தன்னுடைய சரித்திரத்தில் சொல்லுகிறார். இது எப்ப அப்பவே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, நல்ல சுகாதாரமான சுற்றுச்சூழல், அடுத்த முறை நான் இங்கே வரும் பொழுது அற்புதமாக இருக்க வேண்டாமா நமது வீதிகள்? இதே குளத்தூரை அழகாக்க முடியாதா? 300 கிலோமீட்டர் தூரத்தில் எனது கேரள சகோதரன் செய்து காட்டியிருக்க டீச்சரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப பிரமாதமா செஞ்சீங்க, பொறாமையா இருக்கு உங்களை பார்த்துன்னு. அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பதிவாகி இருக்கிறது, பாருங்கள். நீங்கள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஐயையோ, எங்களுக்கு இருக்கும் வசதிகளை விட தமிழகத்தில் மருத்துவ வசதிகள் அதிகம் இருக்க வேண்டுமே, அதற்கான இல்லை இங்கு இருக்கிறது. இதை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இங்கே டிஎம்கே ஆட்சியா ஏடிஎம்கே ஆட்சியாங்கிறது எனக்கு அக்கறை இல்லை. மக்களின் ஆட்சி மலர வேண்டும், அதற்காகத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். எதிரியை வீழ்த்தி விடுவீர்களா என்று கேட்கிறார்கள் பத்திரிகைக்காரர்கள். அவரை வீழ்த்தி விடுவீர்களான்னு நாங்கள் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வீழ்த்துவதற்கு வரவில்லை. தமிழகத்தை தூக்கி எழுச்சி தமிழகத்தை உருவாக்க வந்திருக்கிறோம். வீழ்வது நிகழும், செய்தது வேலை அவ்வளவு இருக்கு, அதனால விழுந்தே தீர வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, உங்களுக்கு தீதே வரும். இது சாபம் அல்ல, தெரிந்த உண்மை, ஆய்வில் கிடைத்த உண்மை. காலத்தின் கட்டாயம் அகல வேண்டியதும் காலத்தின் கட்டாயம். அகற்றுபவர்கள் நாமாக இருப்பதில் நமக்கு பெருமை. அந்த சரித்தவர்கள் நாமாக இருப்பதில் நமக்கு பெருமை. அந்த சரித்திரத்தை படைத்தோம் என்பதை இங்கு அர்த்தம் புரியாமல் உங்களுக்கு அது புரிய வேண்டும். டார்ச் லைட் எனும் இந்த ஒளி பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை இருக்கும் வேலையின்மையை குறைக்கும் என்பதை நாங்கள் ஆரம்ப கட்ட வேலையாக மனதில் வைத்திருக்கிறோம். எங்கள் ஆட்சி காலம் என்பது முதல் ஆட்சி காலம், இரண்டாம் வாய்ப்பையும் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா தமிழகத்தை நாங்கள் இரண்டாவது முதல் எலெக்ஷன்லயே என்ன கால வைக்கல, அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் போயிட்டாங்க, நீங்க நினைக்காதீங்க. நாங்கள் நிஜமாகவே வேலை செய்ய வந்திருக்கிறோம். அதனால நாங்கள் எதிர்காலத்தை பற்றி நிஜமாகவே சீரியஸாக சிந்தித்திருக்கிறோம். அங்கே நாங்கள் இருக்க போகிறோம், நீங்கள் இருக்க போகிறீர்கள், நம் பிள்ளைகள் இருக்கிற போகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் அதை சீர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சுவிட்சர்லாந்து பேங்க்ல கச்சிதமா இருக்கிறது, இலங்கையில முதலீடு பண்ணியிருக்கேன், அப்படி நிம்மதியா இருக்க மாட்டேன்.
இலங்கையில் ஏதாவது எனக்கு முதலீடு இருக்கிறது என்றால் என் தமிழ் மக்களுக்கு இருக்கிறார். சேதுவை மேலுறுத்தி வீதி சமைப்போம் என்று பாரதியின் பாடல் என் காதலில் ஒலித்திருக்காதா என்ன? அதனால் தான் சொல்லுகிறேன், எங்களுக்கு ஆட்சி வளம் கொடுங்கள், வீதி சமைக்க வேண்டும், சாதி ஒழிக்க வேண்டும். நாங்கள் அதை செய்ய துணிந்திருக்கிறோம். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று சொல்ற போது கொக்கரித்தவர்கள் இது அது என்ன விஷயம் தேடி பிடிக்கடா, ஐஏஎஸ் படிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க போய் அங்க பண்ணிட்டாங்க, ஐயா ஐஏஎஸ் படிச்சவங்க எல்லாம் அவங்க கிட்டே இருந்தாங்க, அவங்க எல்லாம் துரத்திட்டீங்க, மகளிர் நீதிமன்றத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இங்க தொடர்ந்து தெய்வ தவறுகளை செய்து கொண்டே இருங்கள், நீங்கள் அகலும் வேளை சீக்கிரமாக வந்துவிடும். தமிழகத்தை $1 trillion பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற சூளுரையுடன் வந்திருக்கிறது மக்கள் நீதி மய்யம். அதோடைய அர்த்தம் என்னங்க? 1 trillion எவ்வளவு ஜீரோ? உங்களுக்கு முதல்ல அவங்க திருடின பணத்துடைய தொகைக்கு பின்னால் இருக்கும் ஜீரோ எத்தனை உங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன கணக்கு, எனக்கு கணக்கு வராது, ஆனா கணக்கு வராது, எனக்கு பள்ளிக்கூடத்துலாம் ஜீரோ மார்க் எல்லாம் வாங்கியிருக்கேன் நான் கணக்குல. ஆனா கணக்கு வராத எனக்கே புரியிற கணக்கு இது, அதனால கண்டிப்பா உங்களுக்கும் புரியும். அதாவது சுதந்திரம் வாங்கின 70 வருடங்களில் தமிழகத்தின் சாதனை என்ன? அதாவது அண்ணா கவலைப்பட்டாரு, அன்னிலிருந்து ஆரம்பிச்சு 1,00,000 crore கடனாக இருந்தது. என்ன அநியாயம்யா இப்படி பண்ணிட்டீங்க? அன்னைக்கு அண்ணா வருத்தப்பட்டது, வீரராமமூர்த்தி அவர்களிடம் வருத்தப்பட்டது, அத்தனையும் சரிதான் என்று புரிகிறது இப்போ அப்படின்னு நாங்க கவலைப்பட்டு இருக்கோம். 4 வருஷத்துல அந்த 1,00,000 crore 5,00,000 crore மாற்றிய பெருமை இவர்களையே சாரும். வெள்ளையர்களே வெளியே வெளியேறு என்று சொன்ன நமக்கு இந்த கொள்ளையர்களை வெளியேற்ற முடியாமல் போனது எப்படி? இன்னும் 30 நாட்களே இருக்கின்றன. நீங்கள் இந்த கொள்ளையர்களை அகற்ற வேண்டும் என்றால் சிம்பிள், நம்முடைய தொண்டர்கள் வீடு வீடாக செல்லுங்கள். எனக்கு இருக்கும் இந்த உத்வேகத்தை உங்களுக்கு நான் இன்று பகிர்ந்திருந்தால் அதை எடுத்துச் செல்லுங்கள். இதே உத்வேகத்துடன் இதே நம்பிக்கையுடன் நீங்கள் சொல்லுங்கள், நாளை நமதாகும் என்பதை நம்ப வையுங்கள். அவர்களை பொய் சொல்லி அல்ல, அத்தனையும் நிஜம் சொல்லி. இல்ல இங்க சத்தியம் பண்ணதுக்கு சந்தோஷம், நாளைக்கு இந்த சத்தியத்தை நடத்தி காட்டுங்கள். ஏன் சொல்றேன், ஏன் சொல்றேங்கிறத சொல்றேன் கேளுங்க. ஊடகங்கள் நம்மளை சரியா வெளிச்சம் காட்டலைங்கிற வருத்தம் எல்லாருக்கும் உண்டு. இப்ப வந்திருக்கிற வெளிச்சமே நம்முடைய சிறு சிறு சாதனைகள் நிராகரிக்க முடியாமல் அதை கவனிக்காமல் இருக்க முடியாது என்ற ஒரே காரணத்தினால் நாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றி, நன்றி. உங்களை குறை கூறவில்லை, நீங்களும் தமிழர்கள் தான், எங்களை போல் அதிகாரத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். பார்த்து 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 ஆர்வம் அவர்களும் அப்படித்தான், அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இதுக்கு மேல நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, அதை மாற்றிய பெருமை எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு வர வேண்டும். இப்படி எல்லாம் சொல்லி மனம் மாற்றிட முடியும், முடியும் நிகழ்ந்திருக்கிறது நாட்டில். அதாவது எங்க அப்பா வயதை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வக்கீல் வேலையெல்லாம் விட்டுட்டு சம்பாத்தியத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு கலவனார் பின்னாடி ஓடி விட்டு வந்தாங்க. குடிபி வச்சிருந்த பார்ப்பனரெல்லாம் அறுத்துட்டு ஜாதி இல்லை இல்லைன்னு சொல்லி வந்தார். அதில் ஒரு பார்ப்பனர் தான் என்னுடைய தந்தை.
காது கடக்கட தூக்கி போட்டு எனக்கு சாதி வேணாம் அப்படின்னு என்னுடைய சகோதரன் காமராஜ் என்று சொல்லிக்கொண்டு காமராஜ் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். காமராஜ் அண்ணா தான் சீனிவாசன். எனக்கு அவர் பெரிய பாப்பா அப்படித்தான் எனக்கு தெரியும். என் கண்ணத்துக்கு நான் சரியா படிக்கல, என்ன கூத்தாடி கூத்தாடி திட்டு வருவார். ஆனா நான் அவர் பெரிய கூத்தாடிய வந்து அதற்கு பிறகு அவர் செய்யும் வேலையை செய்வேன் என்று அவருக்கு அந்த தெரியாது. அவர் சொன்னது போல் நான் படித்தும் இருக்கலாம். அப்படி படித்திருந்தால் எனக்கு என்னை சுற்றி இருக்கும் ஐஏஎஸ் ஆபீசர்கள் விளங்க வைக்க வேண்டியதில்லை. எனக்கே விளங்கி இருக்கும். இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்கிறேன். ஆனால் தெரிந்து கொள்கிறேன் காரணம் அவர் படித்து முடி அப்புறம் நடி அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் நடிக்க துவங்கி விட்டேன். அதனால் என் படிப்பை நிறுத்தவே இல்லை. இன்றும் தொடர்ந்து என் படிப்பு காமராஜ் அவர்களின் ஆசை இன்னும் நான் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தபடி இங்கே அவர் விட்ட வேலையை தொடர்ந்து செய்வோம். என்ன அவர் வேலையை செய்வோம்னா, நல்லதை யார் வேண்டுமானாலும் வெட்கமில்லாமல் எடுத்து செய்வார்கள். மதிய உணவுங்கிறது காங்கிரஸ் காமராஜ் போட்ட திட்டம், நல்ல திட்டம் என்ற ஒரே காரணத்தினால் புரட்சி தலைவர் அதை எடுத்து செய்தார். காமராஜர் முன்னேற வேண்டும், நேர்மையாளர் ஆள வேண்டும் என்று நீங்கள் அது போக என்ன தைரியமா இப்படி சொல்லிட்டீங்க? எந்த கட்சி வேணாவது பல்லுல நாக்கு போட்டு நேரங்கிற வார்த்தையை சொல்ல முடியுமா? பல தமிழ் வார்த்தைகளையே சொல்ல வரலாம். படிக்கிறாரா பாப்பா? கிழிச்சு போட்டு இதுதான் அவர்கள் நடத்தும் அரசியல், குடும்ப அரசியல். அது குடும்பத்தின் எண்ணிக்கை அப்படி அரசியல் பண்ணா அந்த குடும்பத்து அரசியலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க அதுல பத்து உள்குத்து இதெல்லாம் குத்திட்டு இருந்தீங்கன்னா அது குடும்பமாகாது, அது கதம்பம். அந்த கதம்ப விளையாட்டு விளையாடினாதான் உங்களுக்கு வேலை நடக்கும். அதுக்காக நீங்க படிக்கிட்டீங்க. நான் அதை செய்ய மாட்டோம். தைரியமா சொல்றேன், இன்னைக்கு நான் இருக்கும் போது கிட்ட நின்று இருக்கும் போது நீங்க கொஞ்சம் பேசும்போது இஸ்லாமிய சகோதரர்களை சொல்லுங்க, என் சகோதரிகளை சொல்றாங்க. அது தெரிஞ்ச விஷயம். அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது எனக்கு முக்கியம் இல்லை. என் சகோதரன் என்பது இதை சொல்லும் தைரியம் அங்கு கிடையாது என்கிறேன் நான். பரவாயில்ல, நீங்க அப்ப ஜாதிய வேண்டாம்னு சொன்னா உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு யாராவது சொல்ற தைரியமாவது இருக்கா? ஜாதிக்காரனுக்கு ரகசியமா சொல்லிப்பாங்களே தவிர பப்ளிக்கா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தமிழகம் முன்னேறி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறணும். தேவரண்டாக நீ சொன்ன உடனே வேலைகளை கொண்டு வந்துடுவான் நினைக்கிறியா? நாளைக்கு வேற ஒருத்தர் தெரியுமா? ஆனா விதை நான் போட்டது
இந்த டயலாக இந்த கூட்டத்தில் நிற்பவர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இந்த விதை நாங்கள் போட்டது 2021 அங்கிருந்து வந்தது இந்த மாற்றம். புதிய ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. நாங்கள் அன்று போட்ட விதைதான் என்று பெருமையாக நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். நான் சட்டத்துக்கு உட்பட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நாளை 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 நன்றி. வணக்கம். நாளை நமதே எனும் பாடல் எனும்